அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் யூ ஆல். டிஎன்இஏ கவுன்சிலிங்கான ரவுண்ட் 1 டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அண்ட் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரவுண்ட் 1ல 177 கட் ஆஃப்ல இருந்து 200 கட் ஆஃப் வரைக்கும் கவுன்சிலிங் அட்டன் பண்ண மாணவர்கள் அனைவருக்குமே யாரெல்லாம் அக்செப்ட் அண்ட் ஜாயின் ஆப்ஷன் கொடுத்தீங்களோ அவங்களுக்குலாம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டும், அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்களோ அவங்களுக்குலாம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அலாட்மெண்ட் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது நீங்க எப்படி பார்க்கலாம்னு பார்த்தோம்னா, உங்களோட லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஓப்பன் ரெஸ்பெக்டிவ் அலாட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அந்த அலாட்மெண்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு PDF ஓப்பன் ஆகும். இப்போ இந்த வீடியோல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போகணும், எவ்வளவு ஃபீஸ் கொண்டுட்டு போகணும், எந்த தேதிக்குள்ள ஃபீஸ் எடுத்துட்டு போகணும், எங்க போகணும் அப்படிங்கிற டாப் டு பாட்டம் எல்லா டீடைலும் பார்க்க போறோம். டாக்குமெண்ட்ஸ் அண்ட் சர்டிபிகேட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் காப்பிஸ் என்னெல்லாம் எடுத்து போனோம், ஒரு ஃபீஸ் எல்லாம் நீங்க வந்து அட்டஸ்டட் காப்பி கொடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். இனிமே சொல்ல போனோம்னா அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்து TFC சென்டர்ல ரிப்போர்ட் பண்ணணும்னு சொன்ன மாணவர்களுக்கு ஆக்டிவ் பாஸ்புக் எடுத்து போக சொல்லியிருக்காங்க, பேங்க் பாஸ்புக். ஏன்னு பார்த்தோம்னா நீங்க ஒரு பணம் கட்ட போறீங்க, அந்த பணம் கட்டிட்டு ஒருவேளை நீங்க காலேஜ் போகலன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்றதுக்காக உங்க பாஸ்புக்கு அவங்க போட்டு விட்டுருவாங்க அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா. சோ அதுக்காக அதை எடுத்துட்டு போக சொல்றது. இப்போ வீடியோக்குள்ள வரலாம். மேலும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த கட்டமா நீங்க காலேஜுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து சொல்ல போறோம். ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து நம்ம கைடன்ஸ் கொடுக்க போறோம். சோ அதுக்கான வீடியோஸ் தயாராயிட்டு இருக்கு, பொறுமையா அதையும் வெயிட் பண்ணி பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். நீங்க ஒரு காலேஜ் சூஸ் பண்ணிட்டு அந்த காலேஜ்ல அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்திருந்தீங்கன்னா நீங்க கட்டாயமா ப்ரொமிஷன் அலாட்மெண்ட் அப்படிங்கறது டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. அவங்க எல்லாருமே காலேஜ் தான் போகணும், TFC சென்டர் போக தேவையில்லை. அப்படி காலேஜ் போற மாதிரி இருந்தா ஃபீஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் 2 lakhs வரைக்கும் நீங்க ஃபீஸ் கட்டாயமா கொண்டுட்டு போகணும். எஜுகேஷன் லோன் அப்ளை பண்றீங்கன்னா மினிமம் ஒரு 50,000 ரூபாய் வந்து ஃபீஸ் நீங்க கொண்டுட்டு போகணும். இது முதல் முக்கியமான விஷயம். கவர்மெண்ட் காலேஜஸா இருக்கும்போது நீங்க ஒரு 25,000 ரூபாய் கொண்டுட்டு போகணும். கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸா இருக்கும்போது ஒரு 50,000 ரூபாய் நீங்க கொண்டுட்டு போகணும். ஒரு சில காலேஜஸ் ஃபுல் ஃபீஸை பே பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த ஃபீஸ் பேமெண்ட் அண்ட் ரிப்போர்ட்டிங்கான டைம் வந்து 6ஆம் தேதி வரைக்கும், அதாவது வர மாசம் வர வாரம் சண்டே வரைக்கும், இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் எல்லாம் நாளைக்கும் போவீங்க, நாளானிக்கும் போவீங்க. ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்ட தேதியில நீங்க காலேஜில் போய் சேர்ந்துக்கலாம். அப்படி சேர போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்ல காலேஜில் போய் சேருங்கன்னு சொன்ன மாணவர்களுக்கு ஃபீஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்துருந்தாலும் அந்த ஃபீஸை தாண்டியும் நீங்க ஜாஸ்தியாக தான் ஃபீஸ் எடுத்துட்டு போகணும். மிக மிக முக்கியமான விஷயங்கள் நீங்க கட்டாயமா தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அப்படி டாக்குமெண்ட்ஸ் கொண்டுட்டு போங்கன்னு சொல்லியிருந்தா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டுட்டு போகணும் அதை பத்தி பார்த்துடலாம். அது எங்க நீங்க வாங்கணும் அப்படிங்கறதையும் பத்தி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர், அதாவது உங்களுக்கு வந்த அலாட்மெண்ட் ஆர்டரை கட்டாயமா நீங்க ஜெராக்ஸ் எடுத்து எடுத்துட்டு போகணும். பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, 2-3 ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து கட்டமா 10th மார்க் ஷீட் ஒரிஜினல் கொண்டுட்டு போகணும். அதுக்கப்புறம் 11th அண்ட் 12th மார்க் ஷீட், இல்லைனா ஈக்குவலன்ட் மார்க் ஷீட், அதாவது 12th மார்க் ஷீட் வச்சிருந்தீங்கன்னா 12th மார்க் ஷீட் கொண்டுட்டு போகலாம். அப்படி இல்லைனா நீங்க வந்து ப்ரொமிஷன் மார்க் ஷீட்டே உங்களுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை கொண்டுட்டு போகலாம். சிபிசி மாணவர்கள் உங்களுக்கு அந்த டிஜிலாக்கர்ல டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு போகலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3வதா இந்த 12th மார்க் ஷீட், 4வதா TC அண்ட் கான்டாக்ட் சர்டிபிகேட் ஃப்ரம் தி பாஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டடி. இதுக்கு முன்னாடி நீங்க படித்த ஸ்கூல்ல TC-யும் கான்டாக்ட் சர்டிபிகேட்டும் வாங்கிட்டு போகணும். அதுக்கடுத்து கட்டமா பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் நீங்க கொண்டுட்டு போகணும், சரிங்களா? அதுக்கடுத்ததா 7வதா அவங்க சொல்லியிருக்காங்க நேட்டிவிட்டி சர்டிபிகேட். இது வந்து எல்லா தமிழ்நாட்டு மாணவர்களுக்கும் கிடையாது, அதாவது நீங்க வெளியூர்ல படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான், ஐ மீன் வெளி மாநிலங்கள்ல படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட் நீங்க கொண்டுட்டு போற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து கட்டமா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட், நீங்க முதல் பட்டதாரி மாணவனாக இருந்தால் இது உங்களுக்கு கொண்டுட்டு வர சொல்லுவாங்க. அதுவும் ஜாயின் டிக்ளரேஷன் ஃபார்ம், அது வச்சிருந்தீங்கன்னா எடுத்துட்டு வரலாம், அது இருந்தா கொண்டுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது அடுத்த கட்டமா நீங்க எடுத்துட்டு போற சர்டிபிகேட். ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜி, இந்த டாக்குமெண்ட் எல்லாத்துக்குமே வராது. மொத்தமாவே ஒரு 1% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜியா இருந்தா, அதாவது இலங்கை ரெஃப்யூஜியா இருந்தா மட்டும்தான் அது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு பெரிய லெவலில் வராது, அதுவும் தேவையில்லை. 10வதா இன்கம் சர்டிபிகேட்னு சொல்லியிருக்காங்க, அது யாருக்குன்னு பார்த்தோம்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருக்கிற மாணவர்களுக்கும் AECTE டியூஷன் வைவர் ஸ்கீம்ல வர மாணவர்களுக்கும். யூஸ்வலி இன்கம் சர்டிபிகேட் இருந்தா எடுத்துட்டு போயிருங்க, அது கட்டாயமா கூட கேட்பாங்க ஒரு சில கல்லூரிகள்ல. கடுத்துக்கிட்டமா மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷனும் நீங்க கொண்டுட்டு போற மாதிரி இருக்கும். ஒரு சில அலாட்மெண்ட் காப்பியில அதுவும் கொடுத்துருப்பாங்க, அது நீங்க டாக்டர்ஸ் கிட்ட போய் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்க எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலுமே மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த ஃபிட்னஸ் சர்டிபிகேட்டை அவங்களுக்கு செக்அப் பண்ணிக்கிட்டு அதை எழுதி
எழுதி கொடுப்பாங்க. அதுக்கு சின்னதாக நீங்கள் வந்து ஒரு 500 or 300 பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில காலேஜஸில் காலேஜ் உள்ளேயே வந்து சின்னதாக ஏதாவது ஃபர்ஸ்ட் இயர் ஹாஸ்பிட்டல் இருக்கும், அங்கேயே டாக்டர்ஸ் இருப்பாங்க, மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் உங்களுக்கு சைன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் தயார் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது என்னங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வாங்கிக்கோங்க. அது யூடியூப்லேயோ இல்லைனா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கூகுளிலேயே கூட அந்த சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ தயவு செஞ்சு இந்த விஷயங்களில் நீங்கள் உங்களோட ஹாஸ்பிட்டல்ஸில் போய் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோ போய் ஃபார்வர்ட் பண்ணி மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம், சரிங்களா? அதுக்கடுத்து கிட்டமா 4 copies ஆஃப் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இதுவும் வந்து நீங்கள் கட்டாயமாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதுதான் வந்து 11 documents ப்ரொவின்ஷியல் அலாட்மெண்ட் வந்த மாணவர்களுக்கு தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸுங்க. அதுக்கடுத்து கிட்டமா ஒருவேளை நீங்கள் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் டிஎஃப்சி சென்டருக்கு போகணும். அதுவுமே வந்து பார்த்தோம்னா வர ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். ஒருவேளை வர ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நீங்கள் காலேஜ்லையோ டிஎஃப்சி சென்டர்லையோ போய் ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னா சீட்டு கேன்சல், அதுக்கப்புறம் நீங்கள் 2nd round போக முடியாது. அவ்வளோதான், இந்த அலாட்மெண்ட் வந்தாச்சுன்னா நீங்கள் 2 இடத்துல எங்கேயாவது போய் ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா சீட்டு கேன்சல் ஆயிரும், கவுன்சிலிங்லேருந்து நீங்கள் வெளியேற்றப்படுவீங்க. முக்கியமான விஷயம், எந்த ஒரு மாணவனாக இருந்தாலும் கட்டாயமா நீங்க ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும். இந்த அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இதுல சொல்லப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல்ஸ்லையும், அதே மாதிரி இந்த ஒரிஜினல்ஸை ஒரு 5-5 copies நீங்க வந்து ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்டஸ்டட் காப்பீஸ் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்டஸ்டட் காப்பி என்னன்னா உங்களோட ஸ்கூல்ல போய் பிரின்சிபால் கிட்ட சொன்னீங்கன்னா அட்டஸ்டட் காப்பி சைன் பண்ணி தருவாங்க. இது சேஃப்டிக்காக வச்சுக்க சொல்றது, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரிஜினல்ஸை பார்த்து தான் கிரீன் இங்க்ல சைன் பண்ணி தருவாங்க. அந்த அட்டஸ்டட் காப்பி இருந்ததுன்னா உனக்கு ஒரிஜினல் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தமா இருக்கும், சரிங்களா? அதுவும் சேஃப்டிக்காக வச்சுக்கணும். ஏன்னா இந்த உள்ள போற ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் டோட் வெரிபிகேஷன் ஆகி வரதுக்கு மினிமம் 2 months ஆகும். அந்த 2 months நீ ஒரிஜினல்ஸ் இல்லாம மற்ற ப்ராசஸிங் மற்ற ஏதாவது சலுகைகளுக்கோ ஸ்காலர்ஷிப்கோ அப்ளை பண்ண முடியாதுங்கிறதுனால அதை எடுத்து வச்சுக்கோங்கன்னு நான் தனிப்பட்ட முறையில சொல்றேன், உங்க நல்லதுக்காக சொல்றேன். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கட்டாயமா எல்லா மாணவர்களும் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். பேரண்ட்ஸையும் கூட்டிட்டு போறது மஸ்ட்டுங்க. ஏன்னா நிறைய காலேஜஸ் வந்து பேரண்ட்ஸ் இல்லாம போலாமான்னு கேக்குறீங்க, பேரண்ட்ஸை கூப்பிட்டு போறது மஸ்ட். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாம இந்த ரிப்போர்ட்டிங் நடக்கக்கூடாது. பேரண்டா போயிட்டு என் பையன் வெளியூர்ல இருக்கான் அப்படின்லாம் நீங்க சொல்லக்கூடாது, அவங்களையும் நீங்க கூட்டிட்டு போகணும். அதுக்கு அடுத்த கட்டமா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்த மாணவர்கள் நீங்க எங்க போகணும், எந்த டிஎஃப்சி சென்டர் போகணும் அப்படிங்கறதையும் உங்க அலாட்மெண்ட் ஆர்டர்லயே அவங்க கொடுத்துருப்பாங்க. அலாட்மெண்ட் ஆர்டர்ல அவங்க என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தோம்னா உங்கள் பேர், உங்களோட கட் ஆஃப், என்ன காலேஜ் கிடச்சிருக்கு, என்ன கோர்ஸ் கிடச்சிருக்கு, எலிஜிபிள் ஃபார் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இல்லையா அப்படிங்கிறதும் அதுலேயே இருக்கும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் ஃபீஸ் எதுவுமே கொண்டுட்டு போக தேவையில்லை. பிஎம்எஸ் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் வந்தீங்கன்னா ஃபீஸ் எதுவுமே கொண்டு போக தேவையில்லை. 7.5 ரிசர்வேஷன் கீழே வந்தீங்கன்னா ஃபீஸ் எதுவுமே கொண்டு போக தேவையில்லை. இது வந்து டிஎஃப்சி சென்டருக்கு. ஒருவேளை நீங்க முதல் பட்டதாரி அல்லாத மாணவனாக இருந்தால் உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர்ல என்ன ஃபீஸ் போட்டிருக்காங்கன்னு படிச்சு பாருங்க. ஒரு சில டைம் 25,000 கொண்டு போக சொல்லுவாங்க, 27,500 கொண்டு போக சொல்லுவாங்க. இன்னுமே சொல்ல போனா ஒரு சில கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷனுக்கு இதோட கம்மியா கூட கொண்டு போக சொல்லுவாங்க. அதுல என்ன போட்டிருக்கோ அந்த ஃபீஸ் நீங்க எட்டு போகணும். இப்போ அந்த மாணவர்கள் 6th தேதிக்குள்ள டிஎஃப்சி சென்டர் போய் ரிப்போர்ட் பண்ணோம், அவங்க என்னென்ன சர்டிபிகேட் கொண்டுட்டு போகணும்னா இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டுட்டு போகணும் ஃபர்ஸ்ட் ஒன், செகண்டா 10th ஒரிஜினல் மார்க் ஷீட் கொண்டு போகணும், தேர்டா 11th or 12th மார்க் ஷீட்டும் அதுக்கு ஈக்குவலண்டா இருக்க ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை கொண்டுட்டு போகணும், நாலாவதா டிசியும் கான்டாக்ட் சர்டிபிகேட்டும் கொண்டுட்டு போகணும், அஞ்சாவதா பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொண்டுட்டு போகணும், ஆறாவதா நேட்டிவிட்டி சர்டிபிகேட் கொண்டுட்டு போகணும். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது தேவையில்லை, தமிழ்நாடு மாணவர்களாக இருந்து வெளி மாநிலங்களில் படிச்சுட்டு வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நேட்டிவிட்டி கொண்டுட்டு போகணும். முதல் பட்டதாரி மாணவனாக இருந்தால் முதல் பட்டதாரி சர்டிபிகேட் எட்டு போகணும். அது இல்லை அடுத்துக்கிட்டமா இன்கம் சர்டிபிகேட் கட்டாயமாக கொண்டுட்டு போகணும். அதுக்கடுத்ததா கேண்டிடேட்ஸ் ஆக்டிவ் பாஸ்புக் கொண்டு போகணும். ஸோ இது வந்து பாஸ்புக் கண்டிப்பாக இம்பார்ட்டன்டா, நான் நீ பேங்க் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணல, இப்போ இதனால வரைக்கும் ஏன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்க, மஸ்ட்டுங்க பேங்க் அக்கௌண்ட். ஸோ கூடி சீக்கிரம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் அப்பா கூடயோ அம்மா கூடயோ நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் கூட அதை கூட நீங்கள் கொண்டுட்டு போகலாம். பட் பையனுக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்லை பேரண்ட்ஸோட அக்கௌண்ட்னா ஏற்றுக்கொள்ளப்படாது. நாளைக்கோ நாளானிக்கோ நீங்கள் போய் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள டிஎஃப்சி சென்டர் போய் நீங்க ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். ஸோ ஒருவேளை இந்த 6th தேதிக்குள்ள நீங்க டிஎஃப்சி சென்டர் போய் ரிப்போர்ட் பண்ணலன்னா உங்களோட சீட் அப்வர்ட் மூவ்மெண்ட் மேல போகாது, அவ்வளவுதான், யூ வில் பி எலிமினேட்டட் ஃப்ரம் தி கவுன்சிலிங். ஸோ இந்த 2 options கொடுத்தவங்களுக்கு, ஒருவேளை நீங்க டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் கொடுத்துருந்தீங்கன்னா எனக்கு இந்த சீட்டு வேணாம் நான் மேல இருக்க சீட் இருந்தா எடுத்துக்கிறேன் அப்படி இல்லைனா அடுத்த ரவுண்டு போய்க்கிறேன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க டிஎஃப்சி சென்டர் போக தேவையில்லை, வெயிட் பண்ணலாம்.
டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்களும் டிஎஃப்சி சென்ட்ரோ இல்ல காலேஜோ போக தேவையில்லை, நீங்களும் வெயிட் பண்ணலாம். அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்து டிஎஃப்சி சென்ட்ரோ போனீங்க பாத்தீங்களா, அந்த மாணவர்களுக்குமே 9th ஆகஸ்ட் 9th காலையில தான் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும். அதுதான் உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர், காலேஜ் அட்மிஷன் காப்பி, அதை நீங்க காலேஜ் கொண்டுட்டு போகணும். மீண்டும் சொல்றேன், அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த மாணவர்கள் கல்லூரிக்கு போகணும், மினிமம் ஃபீஸ் எவ்வளவு கொண்டு போகணுங்கிறத முன்னாடியே சொல்லிட்டேன். வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி ரீவன் மைன் பாருங்க. மேலும் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்த மாணவர்கள் டிஎஃப்சி சென்டருக்கு தான் போகணும். அந்த டிஎஃப்சி சென்டர் என்னங்கிறதையும் உங்களோட அலாட்மெண்ட் காப்பிலேயே இருக்கும். அந்த அலாட்மெண்ட் காப்பியில் இருக்கிறது அப்படியே நீங்க ப்ரொசீட் பண்ணிக்கலாம். Okay guys, anyways fine, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். அப்படி இருந்து நான் மறக்காம ஒரு தம்ஸ் அப் சைன் கொடுங்க. ரவுண்ட் 2 மாணவர்களாக இருந்தால் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ரவுண்ட் 2 கவுன்சிலிங்காக வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி போடுங்க. எவ்வளவு பேர் இருக்கீங்க அப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டு அடுத்ததான் உங்களுக்கான வீடியோஸ் நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோல வேற ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ற வரைக்கும் சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பை.